கடலூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கனகவள்ளிபுரம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் வைக்கோலுக்கு வைக்கப்பட்ட தீயால் அருகே இருந்த சீனிவாசன் என்பவரின் பழைய பொருட்களை பிரித்தெடுக்கும் குடோனும் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுகந்தர். யுகந்தர், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஆசினி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கனகவள்ளிபுரம் கிராமத்தில் விவசாய நிலத்திற்கு அருகாமையில் சென்னையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் வேஸ்டை கழிவுகளை பிரித்தெடுக்கும் குடோனானது அங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் 1 மணி அளவில் வைக்கோலை பற்ற வைப்பதற்காக விவசாய நிலையில் இந்த வைக்கோலை உரிமையாளர்கள் வைக்கோலை பற்ற வைத்திருந்தார். அது அதிர்ஷ்டவசமாக அருகாமையில் இருந்த வேஸ்டுடன் பிரித்தெடுக்கும் அருகாமையில் பட்டிருக்கிறது தீ என்பது. அது மலமளவென எரிந்து ஒரு புகை மூட்டமாக காணப்பட்டது. கரும்புகையாக மாறியதால் அருகாமையில் உள்ள குடியிருப்புகள் கண்ணெரிச்சல் ஏற்பட்டது. இதனை அடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக 1 மணி நேரம் தீயை அணைக்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வந்திருந்தனர், கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து பொன்னேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுகந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.